தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு வள்ளுவர் சொன்ன வார்த்தைக்கு சரியா பொருந்தின ஒரு நபர். விருதுகளை பதக்கங்களை அள்ளி குவிச்ச ஒரு விளையாட்டு வீரர். ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வச்ச ஒரு சாதனை தமிழன் திரு சதீஸ்வரன். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவருக்கு கனவுகள் பெருசா இருந்துச்சு. இவரோட திறமைக்கு திருப்பு முனையாக அமைஞ்சது நேஷனல் ஸ்கூலும் அங்கே இருந்த ரங்கராஜன் ஆசிரியரும் தான். ரங்கராஜன் கைகளால் தொடங்கப்பட்டது தான் இந்த சகாப்தம். முதல்ல பள்ளி விளையாட்டு போட்டிகளில் ஷார்ட்புட்டில் தனித்துவமாக தெரிஞ்சார். மாவட்ட விளையாட்டு போட்டிகளில் தொடர்ந்து நல்லா பண்ணதாலையும் நிறைய புது ரெக்கார்டுகளை குவிச்சதுனால இந்திய அளவில் விளையாடுற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அங்கே யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணார் திரு சதீஸ்வரன் அவர்கள். ஷார்ட்புட்டில் 1997 வரைக்கும் தமிழ்நாடு தங்களோட பதக்கங்களை பதிவு செய்யலை. ஆனால் 97 முதல் முறையாக கலந்துக்கிட்ட போட்டியிலேயே தங்கப்பதக்கத்தை தமிழ்நாட்டுக்கு வாங்கி பெருமை சேர்த்தார் இந்த வீர தமிழன். ஷார்ட்புட்டில் இவரோட சாதனைகளை சொல்லி முடிக்க இந்த வீடியோ போதாது. அதில் முக்கியமான சில ரெக்கார்ட்ஸ்: சப் ஜூனியர் லெவல் ஸ்டேட் ரெக்கார்ட், ஜூனியர் லெவல் நியூ ஸ்டேட் ரெக்கார்ட், சீனியர் லெவல் நியூ ஸ்டேட் ரெக்கார்ட், சூப்பர் சீனியர் லெவல் ஸ்டேட் கோல்டன் சாம்பியன்ஷிப். இப்படி இடைவிடாமல் ஷார்ட்புட்டில் சாதித்தவர் ஹேமர் த்ரோ பக்கம் தன்னோட கவனத்தை திருப்புறாரு. ஆல் யூனிவர்சிட்டி லெவலில் மெடல் வாங்கணும்னு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்மேனும் ஆசைப்படுவாங்க. ஆனால் சதீஸ்வரன் அந்த சாதனையையும் முடிச்சு காட்டினார். அங்கேயும் ஜூனியர் சீனியர் லெவல்ஸில் தன்னோட புது ரெக்கார்டுகளை குவிச்சார். உலக அரங்கிலையும் நம்மோட இந்தியா சார்பில் கனடாவில் நடந்த யூத் சாம்பியன்ஷிப்லையும் கலந்துக்கிட்டார். எல்லா கேட்டகரியிலையும் மெடல் வென்ற தென்னிந்தியாவின் முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையும் இவரோடது தான். ஆல் யூனிவர்சிட்டி லெவலில் மெடல் வென்ற முதல் தென்னிந்தியரும் இவர் தான். இவரை நினச்சி தமிழ்நாடே பெருமைப்படும் அளவுக்கு 2004 முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவரோட கையில் விருது வாங்கினார். 2006 திரு சந்திரபாபு நாயுடுவோட கையில் தென்னிந்தியாவின் சிறந்த விளையாட்டு வீரர் அப்படின்ற விருதையும் வாங்கினார். திருமதி பி.டி. உஷா, திரு அண்ணாவி அவர்களோட வரிசையில் மூணாவதா ஹையஸ்ட் பேசிக்கில் நேரடியாக கிளர்க்காக ஜாயின் பண்ணது சதீஸ்வரன் தான். சிறு துளியாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்த சதீஸ்வரன் அவர்கள் இன்னைக்கு விளையாட்டை மையமாக வச்சு போராடுற இளைஞர்கள் மத்தியில் விருதுகளால், பாராட்டுகளால், சாதனைகளால் கடல் மாதிரி ஒரு அடையாள தீயாக மாறி இருக்கார்னு சொன்னால் அது மிகையாகாது.